கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த பாமக சில கருத்து வேறுபாடு காரணமாக வெளியேற்றப்பட்டது. தற்போது சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் மீண்டும் திமுக கூட்டணியில் இணைய பாமக விரும்புவதாக ராமதாஸ் கடிதம் மூலம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திமுகவின் உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் கட்சித் தலைவர் கருணாநிதி தலைமையில் நடந்தது. இந்த கூட்டத்தில் வரும் சட்டசபை தேர்தலில் பாமகவை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது என்று முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2010 அன்று நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் கழகத்தின் வேட்பாளர்களாக தோழமை கட்சிகளின் ஆதரவோடு போட்டியிடுகிறவர்கள் 1 கேபி ராமலிங்கம், 2 ச தங்கவேல் சங்கரங்கோயில், 3 TN செல்வகணபதி ஆகிய 3 பேர். முறைப்படி வரும் 2011 தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற வேண்டும். அந்த தேர்தல் வருவதற்குள் காட்சிகள் மாறலாம், கூட்டணியும் இடம்பெயரலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். வாக்காளர்கள்தான் பொறுமையாக இருக்க வேண்டும்.